நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு டிக்கெட் தராமல் அங்கிருந்த வடமாநில ஊழியர் ஆணவத்துடன் பேசியது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கொல்லம் செல்லும் ரயிலுக்கு பயணிகள் டிக்கெட் கேட்டுள்ளனர். அப்பொழுது மொழி பிரச்சனையால் முன்னுக்கு பின் முரணாக டிக்கெட் கிளர்க் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது கணினி செயல்படாததால் சீசன் டிக்கெட் எடுக்க வந்தவரிடம் மற்றவர்களுக்கு டிக்கெட் கொடுத்துவிட்டு சீசன் டிக்கெட் தருகிறேன் என்று கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.